ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் கிச்சன். நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேரட் கிரேவிங்க ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, ஹெல்த்தி ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்க்கலாம்? 5 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், 3/4 கிலோ கேரட், தேங்காய் அரைச்சது 1/2 மூடி, தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் போட்டுக்கலாம். அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போதும். நம்ம வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்குங்க வெங்காயத்தை. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோடு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 ஸ்பூன். நல்லா கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பெருசாக அரைக்கணும் தேங்காய், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி போட்டுக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ்க்கு தண்ணி போட்டு சேர்த்துக்குங்க. இந்த மசாலா வாசனை கொஞ்சம் போட்டும், பச்சை வாசனை. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா கிளறி நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கேரட் நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. கீழே இருக்கிற மசாலாலாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவன மாதிரி நீங்கள் கிளறி விடணும். இப்போ 4 கிளாஸ் நான் தண்ணி சேர்க்குறேன். ப்ரெஷர் லாக் பண்ணிடலாம். ஒரு 3 விசில் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் எடுத்துடலாம். நம்ம குக்கர் செய்யறதுனால கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் கிரேவி. நம்ம கேரட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம காரம் உப்பு எப்படி நம்ம தேவைக்கேற்ப நம்ம சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். நம்ம வீடியோ கடைசிக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.